ஸோ இந்த படத்தில் வந்து எனக்கு நடித்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சுரேஷ் அங்கிளுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க. அதுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ் நீங்கள் உடனே வந்ததுக்காக. ஸோ இந்த படம் வந்து ஒரு கிராமத்தில் நார்மலாக இருக்க கிட்ஸு, நார்மலாக இருக்க கிட்ஸு ஒரு கஷ்டமான வாழ்க்கை. அப்போ வந்து அந்த மோதிரம் காணம் போயிடுது, அதுக்கு எவ்வளோ அதுக்கு வந்து மொத்த கதையும் சொல்லிட்ட போ. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க அந்த மோதிரம் வாங்குறாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு கதை தான் இது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஒரு கிராமத்தில் இப்படிலாம் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஒரு இருந்தது. ஸோ ஒரு ஜாலியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். சார்லி அங்கிள் சூப்பராக பண்ணியிருந்தாங்க இந்த இதில், என்னோடய அப்பாவா. அதுக்கப்புறம் ஜார்ஜ் அங்கிள் வந்து ஸ்பாட்லேயே ஜாலியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் எம்எஸ் பாஸ்கர் சார் வந்து ஸ்பாட்லேயே ஒரு மாதிரி ஜோக்காக, லைக் அதான் எல்லாம் ஜாலியாக இருந்தாங்க. சரி, முயல்லாம் பிடிச்சிங்களே, அதெல்லாம் சொல்லுங்கள். முயல்லாம் வந்து அது வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறேன். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் இதுவாக அந்த இன்னவாசம் அந்த இதாக பண்ணுமா எதா இதுவாக இருந்ததுதான். ஸோ அது கூட எனக்கு உண்மையிலே ஒரு நல்ல ஸ்ட்ராங் பாண்ட் இருந்தது. ஸோ அது கூட கொஞ்சம் இது சீன்ஸு. அதுக்கப்புறம் ஷார்ட் முடிஞ்சதுக்கப்புறம்லாம் அது கூட கூப்பிட்டு வச்சு விளையாடுவானா தாங்க, நான் கொண்டா விளையாட்டு தரேன். வீட்டுக்கு எடுத்து போயிட்டு பேக்கில் போட்டு. அதுக்கப்புறம் ஒரு தடவை இந்த இடத்துல பறந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்து சரி ஒன்றும் இல்லை, அதுக்கு எதுவும் தெரியாது, அது கஞ்சரி தான் இருக்குது அப்படின்றத விட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்தேன். இதோ இந்த பிக்சர் ஃபஸ்ட் லுக்குக்கு பிக்சர் எடுக்க வந்தேன். அப்போ வந்து எங்கண்ணா அந்த முயல் இல்லையா அப்படின்னு கேட்டும்போது, அந்த முயல் செத்து போச்சுப்பா அப்படின்னாங்க. சரிண்ணா. அப்போ இந்த முயல் கூட விளையாடும் போது வந்து இது வந்து ரொம்ப ஆங்கிரியாக இருந்துச்சு. இங்கே வாமா அப்படின்னா ஓடிடுச்சு, கீழே குதிச்சிச்சு, பயங்கரம் நாட்டியாக இருந்துச்சு. ஸோ ஜாலியாக இருந்துச்சு இந்த மூவியோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு.